ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிளாக்சின் மாஸ்டர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஷிபா இன்னு காயினை பற்றின ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான், அண்ட் தென் ஒரு நெகட்டிவான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் விடுங்க, அண்ட் தென் டெலகிராம் குரூப் இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் தான் நீங்கள் அதில் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராபின்ஹுட்டில் வந்துட்டு ஷிபா இன்னும் லிஸ்ட்டு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அதோட சிஓஓ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ இது கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் தான், பட் இருந்தாலுமே வந்து இன்னொரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது, பாசிட்டிவான விஷயம். ஸோ அது என்னன்னு சொல்லி நான் அடுத்து சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், ஓகேங்களா? ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்துட்டு ராபின்ஹுட்டோட சிஇஓ வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னென்னா வந்துட்டு ஷிபா இன்னு போன்ற காயினுங்கெலாம் வந்துட்டு ஒரு ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் கொடுக்குற காயினு, ஸோ அதெல்லாம் வந்துட்டு எங்களோட யூசர்ஸுக்கு தேவையில்லை, ஸோ அதனால் வந்து நாங்கள் அதை வந்து இக்னோர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. பட் எனிவேஸ் இருந்தாலும் வந்துட்டு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஷிபா இன் வந்துட்டு ராபின்ஹுட்டில் லிஸ்ட் ஆகலனாலும் பரவாயில்ல, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இதை விட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஸோ ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஏஎம்சி தேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஏசியான்னு பாருங்கள், யூஎஸ்லேயும் யூரோப்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி. ஸோ இவங்களுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 950 தேட்டர்ஸ், அண்ட் தென் வந்துட்டு 10,500 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, தேட்டர் ஸ்க்ரீன்ஸு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஹவருக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் மந்தில் வந்துட்டு 4 கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பேமெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட் ஆப்ஷனாக ஒன்றும் கிடையாது. ஸோ டிக்கெட் பை டிக்கெட் வாங்குறதுக்கு, ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஒரு தேட்டருக்கு வந்துட்டு ஷிபு, ஸோ அண்ட் தென் டாஜ் காயின்ஸ், இந்த மாதிரி காயின்ஸை கொடுத்து வந்துட்டு டிக்கெட் பை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எதுக்காக இந்த டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சிஇஓ வந்துட்டு ஒரு ட்விட்டரில் ஒரு போல் போட்டிருந்தார். ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு என்னென்ன காயின்ஸ் அக்செப்ட் பண்ணலாம் ஆன்லைன் பேமெண்ட்டில் அப்படிங்கிற ஒரு போல் போட்டதில் வந்துட்டு ஸோ ஷிபா இன்னுக்கு தான் வந்து அதிகமான வந்துட்டு ஓட்டிங் விழுந்திருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ எனிவேஸ் என்னவாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் மந்த் வந்து ஷிபா இன்னு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மேபி இந்த ஏஎம்சி அப்படின்னு சொல்லி தியேட்டரில் வந்துட்டு பேமெண்ட் ஆப்ஷனாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணப்படலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணுற டைமில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து நல்லாவே பம்ப் கொடுக்கும். ஸோ அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தான் நம்ம எல்லாருக்கும், ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஷீப் வந்து ஏன் டவுன் ஆகுது அப்படின்னா வந்துட்டு மெயினாக வந்துட்டு வேல்ஸோட கண்ட்ரோலில் தான் ஆல்மோஸ்ட் எல்லா ஷீப்புமே இப்போதைக்கு இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அதனால் வந்துட்டு வேல்ஸோட கண்ட்ரோலில் தான் இப்போதைக்கு ஷிபா இன் இருக்கிற ரீசன்னால் வந்துட்டு ஷீப்பில் வந்து என்ன வேணால் நடக்கலாம், ஸோ ஓகேங்களா? ஸோ எனிவேஸ் என்ன வேணால் இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு ஷீப் வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணுங்கள், யாருமே செல் பண்ணாதீங்க. ஸோ எப்படி பார்த்திங்கனாலும் ஷீப் வந்துட்டு டாஜ்காயின் மாதிரி அடுத்து வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான், பட் ஆனால் டைம் எடுக்கும். ஸோ உடனே ஷார்ட் டைம்லலாம் வந்துட்டு யாருமே வந்து ப்ராஃபிட் எடுத்துட முடியாது. ஸோ வெயிட் பண்ணி தான் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் யாருமே அவசரப்பட்டு ஷீப் டவுன் போகுது அப்படிங்கிற ரீசனுக்காக செல்லே பண்ணாதீங்க. ஸோ நிறைய இதில் பார்த்துருங்க ஷீப் வந்து டெத் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போலாம் ஒன்றுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஷீபுக்கு வந்துட்டு வேல்யூ இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ யாருமே செல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் இயரில் மேபி வந்துட்டு இந்த ஷீப் ரியம், ஸோ அந்த மாதிரி நிறைய பிளாக் செயின்ஸ், ஸோ அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் அப்டேட் வெளியே வரும்போது ஷிபா இன்னும் வந்து நீங்கள் பெரிய ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு இந்த டம்ப்ஸு இதெல்லாம் இருக்க தான் செய்யும் மார்க்கெட்டில், ஓகேங்களா? ஸோ அதனால் யாருமே பயந்து செல் பண்ணாதீங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் டாஜ்காயின் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு டாஜ்காயின் 2013 வந்தது, ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வந்ததுலேருந்து ஒரு 7-8 வருஷம் கழிச்சு இப்போ தான் பம்பு கொடுத்துருக்க தவிர டாஜ்காயின் வந்து 2013-14 வந்துட்டு 15 ரூபா போகலை, ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ ஷீபை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம வந்து மெயினாக புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷீப் வந்து நீங்கள் பை பண்ணல அப்படின்னா வந்து டிப்பில் பை பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.